Karunidhi is not just a word. It is a life of our nation. It is a movement to enrich the life of all the living beings. தமிழக மக்களுக்கு வணக்கம். நமது இன்றைய குறிக்கோள் மறுநீதி சோழனுடைய ஆட்சி முறையை மீண்டும் தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். விவசாயி நல்லா வாழ்ந்தாகணும், அவர்களுக்கு லாபம் கிடைக்கும்படி அமைய வேண்டும். இயற்கையோ கடவுளை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. நம்ம சொன்னா சொன்ன மாதிரி நடக்கணும். அரசன் சரியில்லை. எப்ப இருந்து காமராஜர் காலத்துக்கு பிறகு அரசனே, எந்த அரசனுமே சரியில்லை. இனிமேல் இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது சர்டிபிகேட் வாங்கி பண்றதா இருக்கக்கூடாது. இயற்கை விவசாயம் பை டிஃபால்ட், இதுதான் சங்ககால முறை, இதுதான் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் நம்ம கடைபிடிக்கணும். ஒரு ஒரு போக நெல் வைங்க, அடுத்தது ஒரு கடலை போடுங்க, அடுத்தது ஒரு உளுந்து போடுங்க. அந்த உளுந்து போட்டா சத்த நிலத்துல கொடுத்துட்டு வந்துருது அந்த உளுந்து. அடுத்தது நெல் போட்டா நல்லா வரும். இந்த இந்த டெக்னாலஜிலாம் தெரிஞ்சதுதான், ஆனால் யாருமே அதை நிறைவேற்ற முடியல. கடந்த 2011 நான் சாயப்பட்டறையெல்லாம் மூடுற மாதிரி ஏற்பாடு பண்ணனால் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் என்னுடைய சொந்த பணத்தையே போட்டு ரிசர்ச் பண்ணியிருந்தோம். இப்போ எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். எங்கள் அறக்கட்டளையில் விவசாயி, ஒவ்வொரு விவசாயியும் ஒரு ஏக்கரில் குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்க வைக்கணும். அப்படி வச்சா தான் விவசாயம் காப்பாற்ற முடியும். அப்படி காப்பாற்றினா தான் வருங்காலத்தில் எல்லா மக்களுக்கும் உணவு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை. படித்து முடிச்ச உடனே வேலை வாய்ப்பு கூட இல்லைன்னா என்னையா அர்த்தம்? என்னையா ஆட்சி, என்னையா உங்கள் மன்னன்? இதுதான் என்னுடைய கேள்வி. இதை எப்படி கொண்டு வர்றது? நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம். இனிமேல் நடக்க போகிறது என்ன? அதுதான் என்னுடைய கேள்வி. படிப்பையே மாற்றி அமைக்கணும், அது என்னுடைய முதல் கொள்கை. வெளியில வரும்போது ஒரு ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே வரும்போது எம்ப்ளாயபிளா இருக்கணும். எங்க ஒவ்வொரு விவசாயியும் 1 ஏக்கர்ல 1 லட்சம் லாபம் பண்றான். அவங்களுக்கு தண்ணி பத்தலையா? தண்ணி கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தண்ணி இருக்குது, வேற எங்கேயுமே போக வேண்டாம். யாருமே லேண்ட சும்மா வச்சிருக்கூடாது. மரவள யாரா இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, மரமையே இல்லைன்னா விவசாயம் பண்ண.